திருவண்ணாமலை மாவட்டம் சத்திரம் அருகே கடந்த மாதம் புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்திலிருந்து வேலூர் செல்ல 3 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளதாக வாகன ஓட்டிகள் தொடர்ந்து வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை அடுத்த இனாம் காரியேந்தல் பகுதியில் கடந்த மாதம் புதிதாக சுங்கச்சாவடி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது. இதனை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கனரக வாகனங்களை சுங்கச்சாவடி முன்பு நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த சுங்கச்சாவடி சட்டத்திற்கு புறம்பாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.